எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப் கேஜி சிக்கன் இருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் மசாலா உள்ள போய் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சிக்கன் எடுத்து போட்டுடலாம். சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மினிமம் ஹாஃப் அன் அவர் ஆச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சிக்கன் மேரினேஷன் வச்சது ரெடி ஆயிருச்சு. இப்போ சிக்கன் கோட்டிங்காக ரெடி பண்ணிடலாம். மைதா ஆட் பண்ணிடலாம், சால்ட் ஹாஃப் டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ வந்து ஜலிச்சிடலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் மாவு நல்லா லூஸ் ஆகும், சிக்கன் கோட்டிங் கொடுக்கவும் நல்லா இருக்கும். மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கலாம். அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து மைதால நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர்ல டிப் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் மைதால சிக்கனை போட்டு நல்லா புடிச்சுக்கலாம். அப்படியே எக்ஸஸா இருக்க இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். பார்க்க நல்லா கலராகவும் இருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கு. ஒரிஜினலாகவே KFC சிக்கன் சாப்பிட்டோம்.